வணக்கம் என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் மட்டக்கலை அம்பாறை கல்முனை இந்த பகுதியில கூடுதலா பில்லியாண்டாக்கள் கர்நாடாக்கள் இனத்துவயசமான அரசியலை தான் கதைக்கிறாங்க இப்போ நாங்க இருக்கிற நாட்டெல்லாம் இனத்துவசியமான அரசியல் செஞ்சா ஜெயிலுக்குள்ள தான் இருக்கணும் மூ இனத்தையும் ஒன்று நேசிச்சு ஒன்றா வாழ்றதுதான் வாழ்க்கை அதை விட்டு போட்டு இப்போ கர்ணாவுக்கு பின்னால் திருறவனால் முஸ்லீம்கள் தான் எங்களுக்கு எதிரி என்று சொல்லிக்கொண்டு அவனால் காய் நகர்வும் இருக்கு ரெண்டாவது சில இஸ்லா சகோதரர்கள் இந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு வால் பிடிக்கிறதே முதல் நித்தாட்டல் ஏனால் பில்லியான் கர்ணா ரெண்டும் வேற யாரும் இல்லை ரெண்டும் ஒரே குட்டேற ஊர்னு மட்டை தான் ரெண்டு பேரும் ஒன்று தான் கர்ணா வேற பில்லியான் வேற இல்லை இஸ்லாத் மக்கள் தெளிவாக இருக்கணும் இவனை ரெண்டு பேரும் ஆயுதம் தூக்கி ஸ்ரீலங்கா என்ற எங்கட தேசத்தை நாசமாக்கணும் என்ற யாரும் மாட்டுக்காரத்துக்கு இடமில்லை கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் இந்த கருணம்மான் என்ற இந்த நாதாரிய இவ்வளவு அப்பாவி பிள்ளைகளை கொண்டு போய் குலகலத்தை கொடுத்தான் அந்த நேரம் என்ன சொன்னான் பிரபாகரனை விட எங்களுக்கு உலகத்திலேயே தலைவர் இல்லைன்னு சொன்ன இந்த கருணம்மான் இன்றைக்கு சொல்கிறான் மஹிந்த ராஜபக்ச மாத்தியா விட இந்த உலகத்திலே தலைவர் இல்லைன்னு சொல்றான் இந்த கருணாமா நாளைக்கு இன்னொரு யாரை சொல்ல போறானோ எனக்கு தெரியல நாளைக்கு யாரும் இவரை விட எங்களுக்கு வேற தலைவரே இல்லைன்னு சொல்லுவான் இவன் என்ன கதைக்கிறான் இவனுக்கே தெரியல இந்த கருணாமா கடந்த காலங்களில் வாலிய பிள்ளைகளை சேர்க்கும் போது என்ன சொன்னான் சிங்கள படைகளை அழிக்கணும் நாட்டை பிடிக்கணும் மக்கள் சுதந்திரமாக வாழணும் என்று சொல்லி எத்தனை அப்பாவி தமிழ் வாலிய பெண் பிள்ளைகள் வாலிப பொடிய கொண்டு போய் குளக்களத்தை கொடுத்தவன் திரும்பியும் இந்த கர்ணாவுக்கு பின்னால மக்கள் வாக்களித்து இன்னொருக்கா நாட்டை குட்டுச்சோறாக்க போறீங்களோ என்றது தான் என்னுடைய கேள்வி அதே மாதிரி இந்த பிள்ளையான் ஊர் மக்களை கொள்ளையடிச்ச காணிகள் சொத்துக்களை கொண்டு அரசியல் செஞ்சவனை திரும்பியும் உங்களோட சொத்துக்களை பறிமுதல் செய்வான் பரி உங்களோட சொத்துக்களை கொடுக்கறதுக்கு நீங்கள் பிள்ளையான பிள்ளையான கட்சிக்கு வாக்கு செலுத்துறீங்க சுக போக வாழ்க்கைக்காக ஒன்றென்று நாதாரிகள் கத்துது கிடந்து கர்ணா வந்தால் அபிவிருத்தி செய்வான் கர்ணா வந்தால் எங்களை நாட்டை பாதுகாப்பான் அடே முப்பது வருஷமே கர்ணா வந்து ஒரு மசூரும் புடுங்கலை இனி வந்தால் பிடுங்க போகிறான் முப்பது வருஷம் அவன் செஞ்ச சாதனை என்ன அப்பாவி பிக்குமாரை கொலை செஞ்சான் அப்பாவி சிங்கள மக்களை கொலை செஞ்சான் அப்பாவி தமிழ் மக்களை கொலை செஞ்சான் அப்பாவி இஸ்லாத் சகோதரர்களை கொலை செஞ்சான் இதை விட அவன் செஞ்ச சாதனை உண்டே சொல்லுங்கடா நீங்கள் யாராவது வாங்க விவாதத்துக்கு எவ்வனாத ஒருத்த சொல்லுங்க கருணா முப்பது வருஷத்துல இப்படி ஒரு சாதனை செஞ்சார்டு சொல்லுங்க புறம் நாய்கள் கர்ணாவுக்கு பின்னால வால் பிடிக்கிறீங்க வெக்கமா இருக்கு எனக்கு அடைய நீங்க நினைக்கிறீங்களா வந்து தான் கர்ணாவுக்கு எதிர்த்து காய்க்கிறாண்டு கேட்டுப்பாடுறா கர்ணாட்டை எழுவத்தி மூணு பேரை கொண்டு போனான் அதுல ஒரு ஜிஎம் வாங்குற ஜிஎம் அடிச்சு கொண்டு போட்டு கட்டி தூக்கி விட்டான் தூங்கி செத்தாரி ஒரே நான் நான் இந்த கதையில அந்த நேரம் அவன கோட்டைக்குள்ள இருக்க கூடிய மதிக்காத காயத்துனா வெக்கம் கட்டவனால் அந்த நேரம் கர்ணாவது பின்னால போனவன் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வீதமானவன் நாட்டு பற்ற போல அவனோட வீட்டை மூணு நேரம் சாப்பாடு இல்லாம போனவன் இப்ப அப்படியான ஒரு கூட்டம் தான் தெரியுது கர்ணாவுக்கு பின்னால சாராயத்துக்காக சோத்துக்காக திருற கூட்டம் தமிழ் மக்கள் தெளிவா இந்த சோத்துக்காக திரிகிற கூட்டத்துக்கு வாக்களிச்சு நாட்டை வீணாக்கிறாங்க இந்த கர்ணா பிள்ளையானுக்கு பின்னால திருற சோத்துக்கு திருற கூட்டம் இருக்கு சோத்துக்கும் சாராயத்துக்கும் கல்ல பொம்பளை பொம்பளை பொம்பளையில கற்பழிக்கிறது திரு ஒரு கூட்டம் இருக்கு கர்ணாவுக்கு பின்னாலையும் பிள்ளையானுக்கு பின்னாலையும் அதுக்கு அதுகளுக்கு தெளிவா இருக்கும் சின்ன பிள்ளைகள் கருணாவை பத்தி ஒண்ணுமே அறியாததும் சும்மா போகுதுகள் போயிட்டே கர்ணாவு பின்னால வாக்கு யாரும் ஒரு வயசாளி குடிச்சு போட்டு சொல்றாரு கருணாமா சாதனை மசனை கருணாமா சாதனை படைக்கலை இல்லைங்க தேசத்தை நாசமாக்க எவனாவது பெரும்பான்மையின அரசியல்வாதியா இருக்கட்டும் சிறுபான்மையின அரசியல்வாதியா இருக்கட்டும் இல்ல இஸ்லாத் அரசியல்வாதியா இருக்கட்டும் வரட்ட மனட்ட நான் கேட்கிற ஒரே கேள்வி இல்லங்க தேசத்தை குட்டு சோறு ஆக்கட்ட பெருமை

கர்ணா தலைமுறை செஞ்ச கொலைக்குத்தான் அவன் மட்டக்களவு மாவட்ட கட்டளை தளபதியா இருந்தவன் அவன்தான் அவன் தான் எல்லா கொள்ளையும் எல்லா அநியாயமும் நடந்தது எவனு சொல்லலாம் கர்ணா இல்லாம கர்ணாவுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல இப்ப தமிழ் மக்கள் மத்திய அவன் வாக்கு கேட்டு வரண்டா தமிழ் மக்களை பாதுகாக்க இல்லை தெளிவா வச்சு கொள்ளுங்க அவன் உயிரை பாதுகாத்துக் கொள்றதுக்கு அவனுக்கு இப்பதான் முழு பயம் வந்திருக்கு மக்கள் நல்ல சாட்டாடி கொடுக்கணும் இந்த முறை கொடுத்து கர்ணாவை வீட்டுக்கு துரத்துல ரோட்டில் திருற நாயை உடைய கேவல மாற்றணும் நாய் நன்றி உள்ளது இந்த நாதாரி ரோட்டரை திரியணும் இந்த நா இந்த நாதாரிக்கு இனி வருகிற காலங்களில் எந்த அரசாங்கமும் பாதுகாப்பு கொடுக்க கூடாது அதே மாதிரி பிள்ளையாண்ட கட்சியை திருறவன எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் இந்த பாதுகாப்பு கொடுக்கக்கூடாது இலங்கை அரசாங்கத்தில் கொள்ளை செஞ்சவன் கொள்ளை அடிச்சவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இலங்கையில சிறையில் இருக்க வேண்டியவருக்கும் பாதுகாப்பு அதுக்குள்ள புலம்பெயர்ந்த தேசத்து மக்களை வந்து நாட்டை உயிர் செய்யட்டான் ஏ இனத்துவேசமான கருத்தை பதிவிடுவீங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை நம்பிக்கிட்டு இனத்துவ புலம்பெயர்ந்த தேசத்தில் மக்கள் வந்து உங்கள்கிட்ட முதலீடு செஞ்சு உங்களோட தொழில் செய்யணுமா அடே ஒரே நாட்டுக்குள்ள ஒரே இனம் சிறிலங்காவில் புறந்து சிறிலங்காவில் வளர்ந்த நீங்கள் உங்கள் குழா மதத்தால் வேறுபட்டனால மனிதன் தானே நீங்கள் எல்லாரும் மிருகம் இல்லை தானே மனித நேயத்தோடு வாழுங்க இன்றைக்கு பார்த்தனா தமிழாக்களுக்கு எதிரி முஸ்லீம்களாம் தேர்தல் பிரசாரம் அன்றைக்கு இயக்கத்துக்கு ஆக்கள் செய்ய சேர்க்கக்கூட என்ன பிரசாரம் மக்கள் மத்தியில் செஞ்சான் தமிழாக்களுக்கு எதிரி சிங்களவர்கள் என்று சொன்னான் சிங்கள ராணுவம் சிங்களவன் இன்றைக்கு சொல்கிறான் முஸ்லீம் அன்று நாளைக்கு இன்னொருத்தனை சொல்லுவான் நாளைக்கு அன்றைக்கு சொன்னான் பிரபாரணவுடைய உலகத்தில் நல்ல தலைவன் இல்லைன்னு சொன்ன இந்த காரணம் இன்றைக்கு சொல்கிறான் மஹிந்த ராஜபக்ஷ மாத்தியாவுட உலகத்தில் நல்ல தலைவன் இல்லைன்னு வருகிற காலங்களில் இன்னொரு காலத்தில் வேற ஒருத்தனை சொல்லுவான் அப்படியான ஒரு புறம்போக்கு நாய் இவனை நம்பி நாட்டை மக்கள் வாக்களிக்கிற தெளிவா இருங்க உங்களோட பிள்ளைகள் பிள்ளையான வழியில போனால் புத்தி சொல்லுங்க இந்த கருணாவுக்கு பிள்ளையானுக்கு பின்னால தெரிய வேணாம்னு சொல்லி இந்த போக்குன கட்ட நாதாரிக்கு பின்னால் தெரிஞ்சு எத்தனை பேர் உயிர்களை பழி கொடுத்தீங்க எத்தனை பேர் உங்களோட வீடு வாசலை இழந்தீங்க எத்தனை பேர் பொருளாதார ரீதியில் கீழே விழுந்தீங்க எத்தனை பேர் உங்களோட சொத்துகளை நாசமாக்குனிங்கோ ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க பத்து மாடு இருந்த ஒரு மாடு எடுத்து வந்தா இந்த கருணா ஒரு வயல்ல பத்து மூட நெல் விளைஞ்சா ஒரு மூட நெல் எடுத்து தான் கருணா இப்படியானவன் மக்கள் மத்திய சேவை செய்ய தகுதி இருக்கா கேட்கிற கல்வி பால சொல்லுங்க அவர் என்ன மசுரா புடுங்கினார் போராட்டத்தில் மட்டக்களை மாவட்டத்தை வாலிப பெண் பிள்ளைகளையும் வாலிப பொடியினாலையும் கொலை செஞ்சேன் அவ்வளோ தான் செஞ்சேன் அந்த பெருமை அவனுக்கு சார் அதை விட அப்பாவி தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களை கொலை செஞ்சான் அந்த பெருமாவன சார் இலங்கை ராணுவத்துல எத்தனை ஆயிரம் பேரை கொலை செஞ்சான் அவனோட வாயாலே சொல்லியிருக்கான் அதுக்கு மாட்டுக்காரத்துக்கு இடமே இல்லை இப்படி தண்ட சொந்த வாயால் இத்தனை ஆயிரம் பேரை கொலை செஞ்சேன்னு சொன்ன ஒருத்தனுக்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்காண்டா இந்த நாட்டை இலங்கை ஜனநாயகம் என்ற நான் நினைக்கவே இல்லை ஜனநாயகம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியலை கொலைக்கார கருணாகும் பாதுகாப்பு அதே நேரம் இன்றைக்கு சிறையில் ரத்தின பேர் கொலை செய்யாதவன் கூட சிறைக்குள்ள வாடுறான் கொலை ஒரு கொலை செய்யாதவன் சிறைக்குள்ள வாடுறான் அடிக்கு பயத்திர பொய்ய சொல்லி சிறைக்குள்ள இருக்கவன் இருக்கான் அப்படியான ஒருவன் இன்னொருக்கா உங்க மக்களுக்கு அம்பார மக்களுக்கு கர்ணா தேவையோ அதே போல மட்டக்கள மக்களுக்கு பிள்ளையான் தேவையோ இந்த ரெண்டு குழு உங்களுக்கு தேவையில்லை நல்ல தெளிவான அரசியல் செய்யற நல்ல அறிவு மேதையல் இருக்கு தமிழ் மக்கள் மத்தியில் இல்லை எவனும் சொல்ல இயலாது ஓசி சோத்துக்கு பின்னால போறவன் தான் இந்த கர்ணாவுக்கு பின்னால போவான் எங்களுக்கு அந்த அவுருத்தி வேணும் இந்த அவுறுத்தி வேணும் அபிவிருத்தி எல்லாம் இலங்கை இந்த அவிருத்தியோ எல்லாம் செய்யறாங்க கர்ணாவும் பிள்ளையான் செஞ்ச ஒரே அவுருத்தி கர்ணா நாலு பொம்பளையில வச்சிருக்கிறான் பிள்ளையா இத்தனை பொம்பளையில வச்சிருக்கான்னு இத்தனை பொம்பளை நாசமாக்குறான்னு எனக்கு தெரியாது ஆனால் அதுவும் சரித்திரத்தில் இருக்கும் ஆனா பிள்ளையான் வந்து மக்கள சொத்த கொள்ளையடிச்சதில் நம்பர் ஒன் கர்ணாவும் பிள்ளையானும் அது எனக்கு தெரியும் அது ஒன்று தான் அபிவிருத்தி பிள்ளையானுக்கும் கருணாவுக்கும் பதவி வைக்காம எத்தனை பிள்ளைகள் இருக்கின்ற எனக்கு தெரியாது ஆனா அவனுக்கு தெரியும் அப்படியான கேவலம் கட்ட ஒரு மிருகத்துக்காடா நாட்டை ஆள் உங்களை ஆள்றதுக்கு தகுதி ஆளணும் ஆளணும் என்று துடிக்கிறீங்க அதோட நாட்டுக்கிட்ட துடி சாகுங்க பிள்ளையானு கருணாவும் உங்களை ஆளணும் என்றா அதோட சாகுறது பெட்டர் ஏன் சிங்கள அரசாங்கம் உங்களை நல்ல அழகா வழி நடத்தும் இந்த கேவலங்க ரெண்டு கொலக்காரன் இருக்காங்களே இட இஸ்லாத் மக்களுக்கு தெளிவா சொல்றேன் இந்த பிள்ளையாண்ட கச்சிர கர்நாடக கச்சிர பேச்சாளர் அந்த பதவி இந்த பதவிக்காக உங்களோட இனத்தை காட்டி கொடுக்காங்க உங்களோட இனத்தை கொலை செஞ்சவன் கடந்த காலங்களில் கொலை செஞ்சவன் நாற்பது பேரை அவங்களோட எல்லாம் அவங்கள சும்மா விடாது இப்படி கொலக்காரனுக்கு பின்னால இஸ்லாத் சகோதரர்கள் கை தூக்கிட்டு போவீங்கண்டா பள்ளிவாசல் வாசல் காத்தாங்குடி பள்ளி வாசல் செஞ்ச ரத்த ஆறு அந்த இடத்துல அவங்களோட ஆத்மா எல்லாம் இந்த கொலைக்காரனுக்கு பின்னால அரசியல் சுய லாபத்துக்காக போனீங்கண்டா உங்களை ஆன்மாக்கள் உங்களை சும்மா விடாது ஒரு தொழுதை நடந்து கொட்டிருக்க கூட அந்த இடத்துல கொலை செஞ்ச பின்னால் நீங்க போறீங்க நான் ஒரு தமிழனா இருந்து வைக்கப்படுறேன் தயவு செய்து சொல்றேன் இந்த பிள்ளையானுக்கு கருணாவுக்கு தமிழ் மக்கள் மட்டும் இல்லை இஸ்லாத் மக்களும் பின்னுக்கு போறதை நிறுத்துங்க ஒரு சில பின்னுக்கு போறதை நான் அறிஞ்சு கொண்டிருக்கேன் கேள்விப்படுறேன் சுய லாபத்துக்காக அம்பார்ட்ட ஒரு சிங்கள ஆக்கள் கூட கருணாகும் வாக்கு போட மாட்டாங்க அடிச்சு சொல்றேன் அடிச்சு சொல்றேன் அதோட உங்களுக்கு மட்டக்கள மாவட்டத்தில் ஒரு நல்ல ஆம்தர் கேட்குறார் சும சுமண ரத்தின தேரோன்னு சொல்லி அவருக்கு வாக்கு செலுத்துங்க இந்த கருணாகும் பிள்ளையனுக்கு போடுற வாக்கு கொண்டு போய் அவருக்கு போடுங்க அந்த மனுஷன் என்ன கத்தினாலும் கடவுளுக்கு தொண்டு செஞ்ச மனுஷன் அந்த அந்த கை கை தூய்மையான இந்த ரெண்டு கரை படிஞ்ச கைகள்கிட்ட நாட்டை ஆடுறத உங்களுக்கு அப்படியே ஒரு புதிய அரசியல் மாற்றம் வேணும் என்றால் சுமன் ரத்தின தேர்வு போடுங்க இந்த பிள்ளையானுக்கு கருணாக்கு வாக்கு சொல்லுறதுல முதல் நித்தாட்டுங்க நீங்க வாக்கு போட்டு பாருங்க இன்னொரு ஒப்பாரி சத்தம் மட்டக்கலை மாவட்டத்தில் இருந்து கல்முனை அம்பாறை வரைக்கும் கேட்கும் இதை யாரும் மறதளி கேளாது கட்டாயம் நடக்கும் இன்னொரு படுகிர தழுறதுக்கு துடிக்கிறான இந்த பிள்ளையாங்கட்சியும் கருணாக்க குழுவும் கட்டாயம் இப்படி ஒரு விஷயம் நடக்க போது கவனமா இருங்க அதை விட தமிழ் மக்களுக்கு சுமந்திரனை விமர்சிக்கிறதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை அவன் ஒரு படித்த ஞானி அதே போல சம்பந்தர் ஒரு படித்த ஞானி அவங்க ரெண்டு பேரை விமர்சிக்கிறதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை அந்த கட்சிகளை விமர்சிக்கிறதுக்கு கூட யாருக்கும் தகுதி இல்லை அதுகள் கொலை செஞ்சு கொள்ளை அடிச்சு கப்பம் எடுத்து வாழ்ந்த உருவாக்குன கட்சிகள் இல்லை

இங்க வந்து சுடுறேன்னு சொல்லியிருக்காரு பாப்போம் நான் என் அட்ரஸ் எல்லாம் போட்டிருக்கேன் எங்க வச்சிருந்தாலும் சுடாட்டம் பாப்போம் கொஞ்சம் வயசு போச்சு கொஞ்சம் இளம் ஆளா இருந்தா இந்த பிள்ளையான கருணாவே நான் இப்ப இருக்கிற நிலைக்கு அவங்க இப்ப இருக்கிற நிலையில எனக்கு வயசு போச்சு ஆனால் நான் கொஞ்சம் இளம் ஆளா இருந்தா தூக்கி அடிப்பேன் பிள்ளையானும் கருணாவும் தலை இல்லாம போறதுக்கு அப்படியான தைரியசாலி தான் நான் ஞாபகத்தில் வச்சு கொள்ளுங்க பிள்ளையானும் கர்ணாவும் பவுலிஷன்டா யாருன்னு தெரியும் நான் ஒரு காலம் மட்டக்கள மாவட்டத்துல வாழ்ந்தான் இந்த பிள்ளையா கருணா ஆயுத ஆயிரம் கணக்குற படம் கூட பயப்படாம அஞ்சாவது ஒரு ஆள் கேட்டு பாருங்க நான் வாழ்ந்த மாவட்டம் கிராமங்கள்ல எவனாவது சொல்லட்டான் இந்த கருணா மாட்ட பின்னால செம்பு தூக்குனான்னு இல்ல கருணா பயந்தான் எவனு சொல்ல மாட்டான் இந்த நாதாரிகள் என்னை எத்தனை தடவை சுட ட்ரை பண்ணி கூட தப்புன்னு ஒரு ஆள் இப்ப முதல் சிங்கள பேர் சிங்கள மக்களை வச்சு அரசியல் செஞ்சானே இப்ப முஸ்லீம் மக்களை வச்சு அரசியல் செய்றாங்க முஸ்லிம் மக்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு நாளும் எதிரி இல்லை அதை ஞாபகத்தில் வச்சு கொள்ளுங்க எழுபத்தி எட்டாம் ஆண்டுக்கு முதல் இந்த கருணா பிள்ளையாங்குழு உருவாகிறதுக்கு முதல் முஸ்லீம் மக்களும் தமிழ் மக்களும் எவ்வளவு ஒற்றுமையா இருந்தாங்க பழைய ஆங்கல்கிட்ட கேளுங்க கேட்டு அறிஞ்சு கொள்ளுங்கள் இல்ல பிள்ளைகள் இந்த இன துவயசமான கருத்துக்களை பதிவிட்டு பதிவிட்டு தான் தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கு உள்ள இருந்த நல்ல உறவை நாசமாக்கின கூட்டம் தான் இந்த கருணா குழுவும் பிள்ளையங்குழுவும் ஞாபகத்துல வச்சு கொள்ளுங்க இதை விட நான் உங்களுக்கு கத்தேலாம் வருகிற தேர்தலில் ஞானமாக முடிவெடுங்க உங்களோட சுய லாபத்துக்காக கருணாவுக்கு பின்னுக்கும் பிள்ளையானுக்கு பின்னுக்கும் திரு நிறுத்திக்கொள்ளுங்கள் மிச்சம் நல்ல நன்றி வணக்கம்